தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கார்த்தி அப்படிங்களா? சிமடோகிராஃபி நல்லா இருக்கும், பிஜிஎம் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆ ஓகே, அப்படியே பிடிச்சிங்க ஓகே தான், பிஜிஎம் நல்லா இருக்கு, சினிமாகிராஃபி நல்லா இருந்தது. அது அவங்கவுங்க எடுத்ததை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அட்வென்ச்சர்ஸ் நல்லா இருக்கு, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கலக்கிருக்காங்க, சூப்பராக இருக்கு. பிஜிஎம் நாங்கள் இருக்குதுல அப்படியெல்லாம் இல்லைங்க, இல்லை நல்லா இருக்கு, ஓவராலாக நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, க்யூட்டாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும், சூப்பராக இருக்கு பார்க்க. படம் நல்லா இருந்துச்சு, விக்கி படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான காமெடி சீன்ஸ் நிறையா இருக்குது, நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் நிறையா சிரித்தாங்க. பேசிக்கிற அவர் கூடவே இருந்ததுனால நமக்கு எதுவும் ஹியூமராக இருக்கிற மாதிரிலாம் தெரில, பட் தியேட்டரில் நிறையா என்ஜாய் பண்ணாங்க. அவரோட படம் பார்த்த இடத்துல கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் இப்போது ஒரு மாதிரி கொஞ்சம் பார்ஷான ஆள் இருப்பாங்க இல்லையா, ஒரு பிஎம்டபிள்யூலேயோ ஒரு ஒரு ராயல் என்ஃபீல்டிலேயோ வந்து பார்க்குறவனுக்கு படம் கம்ப்ளீட்டாக பிடிக்கும். நம்மள மாதிரி ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கவனுக்கு சத்தியமாக படம் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் என்னால் கம்ப்ளீட்டான ஏ கிளாஸ் படம். ஹாரிஜ்ராஜ் இல்லை எனக்கு ஹாரிஜ்ராஜ், சரி நான் சொல்லிடுறேன், ஹாரிஜ்ராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கின்றது. அவரோட எல்லா ஒரு ஒரு ஆல்பமாகவே கம்ப்ளீட்டாக நிறைய ஆல்பம் போட்டிருக்காரு, அந்த ஆல்பத்துலேருந்து எடுத்து இந்த படத்துக்கு போட்டிருக்காரு. நீங்கள் இந்த படத்தில் வந்து மின்னலே பார்க்கலாம், நண்பன் பார்க்கலாம், அது மாதிரி பல படங்கள்லேருந்து எடுத்து ஒரு மியூசிக் ஒன்று போட்டால் ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட படமாக இருந்தது. சாங்ஸு நான் அதாவது பேசிடுவேன், இது எல்லாம் சுற்றி நம்ம ஆளுங்களாக இருக்கிறாங்க, முடிச்சுப்போங்க. நல்லா இருக்கு பிரதர், படம் நல்லா இருக்கு. சிஜி ஒர்க் மட்டும் கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி படம் எல்லாம் நல்லா இருக்கு. இல்லை அந்த மாதிரி எதுவும் ஃபீல் இல்லை, இது ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. டேக் ஆஃப் ஆனது மட்டும், ஸ்டோரி டேக் ஆஃப் ஆனது மட்டும் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. கேரக்டர்லாம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போச்சு. நல்லா இருந்துச்சு படம், சுமாரோட கொஞ்சம் கம்மி தான். மியூசிக்கும் ஆர்ஜே விக்னேஷ் மட்டும் தான் படத்தில் ஆகிட்டு. நல்லா இருக்கு சார், மெயினாக லவர்ஸ் இன்னைக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன், இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குண்ணா, ஆ விஷுவல் நல்லா இருக்கு, அப்படி ஸ்பெஷல் அவ்வளோ சொல்ல முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது. லவ் ஃபிலிம் தான், பட் கிளைமேக்ஸில் ரொம்ப விஎஃப்எக்ஸ் போயிடுச்சு, அது கொஞ்சம் ட்ராகியாக இருந்துச்சு, பட் ஒன் டைம் பார்க்கலாம், லவ் ஃபிலிம் தான். ஹாரிஸ் நல்லா பண்ணியிருக்காரு, கார்த்திக் நல்லா இருக்குது, ரெண்டு பேர் தான் ஆக்டர் ஆக்டர் அந்த ரெண்டு ரோல் தான். படம் நல்லா தான் இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம், வேலண்டைன்ஸ் பார்க்கலாம், நல்லா லவ் ஃபிலிம் தான், ஃபீல் குட்டாக இருக்குது. சுமாராக இருக்கு, ஆ சுமாராக இருக்குது. கார்த்தி ஆக்டிங் நல்லா இருக்கு, ஆ பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்க்கலாம் ஒரு டைம். கார்த்தி ஆஸ் யூஷுவல் சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் பார்க்குறது அவ்வளோதான், வேறு ஒன்று. இப்போ தான் 3 மணி நேரம் ஆகும், வெளியே போகலாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லவே தேவையில்ல, ஒரு மற்ற படத்தில் போட்ட பாட்டு டியூன் மாற்றி போட்டிருக்காரு ப்ரோ. இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி ஒரு இம்பாக்ட் இல்லை, படம் பார்க்க ரொம்ப போரிங் ஆகிடுச்சிக்கும். ஜி விஷுவலாக நல்லா இருக்கு ஜி, மூவி வந்து விஷுவலுக்காக பார்க்கலாம். அம்மா ரொமான்ஸ் போய் இதெல்லாம் நல்லாயிருக்கும், ரொமான்ஸ்லாம் நல்லாயிருக்கு. படம் நல்லா இல்லை, மியூசிக் ஒன்றுமே நல்லா இல்லை, ஆக்டிங் பரவாயில்ல, லவ் சீன்ஸ் லைட்டாக பரவாயில்ல, மற்றபடி வேஸ்ட்டு பார்க்குறதுக்கு. அட்வென்ச்சர்னு சொன்னாங்க, ஆடியன்ஸ் பார்த்து பார்க்குறது அட்வென்ச்சராக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் பார்க்குறது. ஒன் டைம் கூட பார்க்கலாம், பார்க்கலாம், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. நல்லா இல்லை, சுமார் தான் சார், மியூசிக் சரியில்லை. செப்பு போட்டியாக கற்றுக்குறாங்க படம், வேறு எதுவும் இல்லை, சொல்கிறதுலாம் இல்லை. லவ் சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை ஒரு வாட்டி பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஃபஸ்ட் ஹாஃப் மேலே பார்க்க போய் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி தான் இருந்தது படம், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு எதுவுமே இல்லை படத்தில். ஜி வேணாம் ஜி அப்பா விட்டுருங்க, படம் நல்லா இல்லை. உட்காதான் ப்ரோ, நல்லா இல்லை. இல்லை இல்லை, நார்மலாக 2 hours உட்கார முடியல, ரொம்ப போராக போகுது நடுவில், ஏதாவது அங்கங்கே நல்லா இருக்கு அவ்வளோதான். தீரன் படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தோம், அந்த படம் செமையாக இருந்துச்சு. அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தா ஆக்சுவலி சொல்லவே இல்லை உங்களை, அந்த லவ் பேஸ்ட்னு சொல்லவே இல்லை. ஸோ வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. சும்மா லவ்ஸ் ஒரே லவ் சீனாக போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப போரிங் சத்தியமாக. ஸோ ஓகே, அவங்க ஓரளவு கப்புள்ஸ்க்கு பிடிக்கலாம், ஆனால் வேண்டனால அவங்களுக்கு பிடிக்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ என்னோட கருத்து. மற்றபடி சிங்கிள்ஸ்க்கு வேஸ்ட்டு படம். ஆ நல்லா இருந்துச்சு, ஒரு 30 songs இருக்குது பாருங்க. பிஜிஎம் தான் கொஞ்சம் சரியில்லை, மியூசிக் அண்ட் பிஜிஎம் சரியில்லை, மற்றபடி ஓகே. தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.